SSLV D1 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களும் செயலிழந்துவிட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விஞ்ஞானிகள் நீண்ட நேரம் போராடியும் செயற்கைக்கோள்களில் இருந்து சிக்னல் கிடைக்காததால் அவற்றை பயன்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் பொருட்டு சிறிய ராக்கெட் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த இஸ்ரோ 500 கிலோ எடை வரையிலான செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் வகையில் SSLV ராக்கெட்டை வடிவமைத்தது. அப்படி வடிவமைக்கப்பட்ட 120 கிலோ எடையிலான SSLV D1 ராக்கெட் மூலம் இரு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டு அதிகாலை 2:26 மணிக்கு அதற்கான கவுண்டவுன் தொடங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து SSLV D1 ஏவுகணை 2 செயற்கைக்கோள்களுடன் காலை 9:18 மணிக்கு திட்டமிட்டபடி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 3, 2, 1, 0. புவி கண்காணிப்பிற்கு EOS-02 என்ற செயற்கைக்கோள் மற்றும் கிராமப்புற மாணவிகள் உருவாக்கிய 8 கிலோ எடையிலான அசாதிசாட் செயற்கைக்கோள் ஆகியவற்றுடன் SSLV D1 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இதனையடுத்து முதல் 3 நிலைகளை ராக்கெட் வெற்றிகரமாக கடந்ததாகவும் ஆனால் இறுதி கட்டத்தில் செயற்கைக்கோள்களிலிருந்து சிக்னல் வரவில்லை எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை மீண்டும் தொடர்பு கொள்ளும் முயற்சிகளும் சிக்னலை மீண்டும் உறுதி செய்யும் முயற்சிகளும் நடைபெற்று வந்தன. ஆனால் SSLV D1 சிறிய ரக ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட 2 செயற்கைக்கோள்களும் செயலிழந்து விட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. EOS-02 அசாதிசாட் ஆகிய 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்த முடியவில்லை என்றும் இதனால் இந்த 2 செயற்கைக்கோள்களையும் பயன்படுத்த இயலாது எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சுற்றுவட்ட பாதைக்கு பதிலாக நீள்வட்ட பாதைக்கு செயற்கைக்கோள்கள் சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தோல்வி குறித்து குழு அமைத்து ஆராயப்படும் என்றும் விரைவில் SSLV D2 ராக்கெட் உருவாக்கப்படும் எனவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.